Hi friends, welcome to Tunukumuda channel. So, in this video, we will see what we are going to do. We will see the subscriber and comment. We will see what we are going to do. Cruise ship third officer. So, in the job, we will see details. So, in the job, we will see what we are going to do. So, we will see details. So, we will see what we are going to do. So, we will see what we are going to do. So, we will see what we are going to do. Subscribe to the channel. Subscribe to the bell icon. Click on the all of the options. Select the option. So in the cruise ship third officer அப்படிங்கற இந்த ஜாப் வந்துட்டு எங்க ஆஃபர் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஷிப்ல வந்துட்டு இந்த ஜாப் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இருக்குது. So இந்த ஜாபோட டீடைல்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த cruise ship third officer வந்துட்டு junior navigation officer அப்படினு கூட என்ன செய்றாங்கன்னா சொல்றாங்க. அப்புறம் junior watch keeping officer of the ship அப்படினு கூட என்ன செல்றாங்க அப்படினா இந்த ஜாப வந்துட்டு சொல்றாங்க. இந்த cruise ship third officer அப்படிங்கறவங்க பாத்தீங்க அப்படினா ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறவங்க ஒரு navigator இப்படி எல்லாம் என்ன செய்றாங்க அப்படினா சொல்றாங்க. சோ இந்த third officer அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா second officer first officer அப்படிங்கறவங்க எல்லாம் என்ன செய்றாங்க அப்படினா இருக்காங்க. சோ இவங்க கப்பல்ல இருக்கக்கூடிய அந்த கேப்டனுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த first second officer அவங்களுக்கு கீழ வந்துட்டு இந்த third officer அவங்கறவங்க வர்றாங்க. சோ இந்த third officer அவங்க பாத்தீங்க அப்படினா இந்த நேவிகேஷன் இந்த வாயேஜ் பிளான் இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஷிப்பை பற்றியான டோட்டல் ஏ டு இசட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவர் வந்துட்டு எல்லா இதையுமே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஷிப்பில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் அப்புறம் இன்னும் எதாவது எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ்க்குமே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு ஹெட் மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா இருப்பாங்க இந்த குரூஸ் ஷிப் தேர்ட் ஆஃபீஸர். ஸோ அதனாலேயே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எல்லா வேலைகளும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஒரு கோ நேவிகேட்டர் அளவுக்கு கூட என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா வச்சுட்டாங்க. மாஸ்டர் கேப்டன் இருக்காங்க இல்லையா, ஸோ கேப்டனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா செயல்படுவாங்க. ஸோ இந்த குரூஸ் ஷிப் தேர்ட் ஆஃபீஸர் போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்துட்டு 18லேருந்து 21 இயர்ஸ் கட்டாயமாக என்ன செஞ்சுருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ கோர்ஸ் இன் மெரெயின் கோர்சஸில் டிப்ளமோ டிகிரி அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கப்பலில் வந்துட்டு 1 இயர் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா வேலை பார்த்துருக்கணும். கேடட் குரூப் அப்படின்னு வந்துட்டு இவங்க வந்துட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் எஸ்டிசிடபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இவங்க வாங்கியிருக்கணும். ஸோ இந்த எஸ்டிசிடபிள்யூ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் அண்ட் வாட்ச் கம்பெனி ஃபார் சி ஃபேரர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் ரெகக்னைஷனான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இவங்க வச்சுருக்கணும். ஃப்ரம் எ ஒரு ஃப்ளாக் ஸ்டேட்டு. ஸோ எந்த நாட்டுக்கு போகிறாங்க, ஸோ எந்த கப்பலில் போகிறாங்க, ஸோ அந்த நாட்டுடைய கப்பல் இருக்கும் இல்லையா, அந்த நாட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இவங்க வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கியிருக்கணும். அது போக வந்துட்டு இவங்ககிட்டருந்து பாஸ்போர்ட் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு விசா ஒர்க் பெர்மிட்டு இதெல்லாமே இருக்கணும். இன்னொரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரூஸ் ஷிப் தேர்ட் ஆஃபீஸருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான டேட்டூ இல்லை வேறு எந்த இதுவுமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அவங்க உடம்புல வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ரொம்ப முக்கியமாக வந்துட்டு அவர் வந்துட்டு டிப்ளமோ டிகிரி அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த மெரைன் ஸ்டடீஸில் வந்துட்டு பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் த க்ரூஸ் ஷிப் தேர்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த டிப்ளமோ முடிச்சிருந்தால் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஜாபை வந்துட்டு வாங்கிடலாம். ஸோ இந்த ஜாபோடைய சேலரி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி சேலரி அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி 1 லேக் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சேலரி வந்துட்டு வாங்கலாம். ஸோ இந்த குரூஸ் ஷிப் தேர்ட் ஆஃபீஸர் இந்த ஜாப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கப்பலை பற்றி ஏ டு இசட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். கப்பல் செயல் பண்ணக்கூடிய அந்த கேப்டனில் அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறத இருந்து கப்பலில் நடக்கக்கூடிய எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸையும் வந்துட்டு இவங்க தெரிஞ்சிருந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிறது இந்த குரூஸ் ஷிப் தேர்ட் ஆஃபீஸருக்கு
இருந்திருக்கணும். ஸோ இதுக்கு அடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த ஜென்ரல் ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது வந்துட்டு கப்பலில் இதே மாதிரி தான் வந்துட்டு ஏ டு இசட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த குரூய் ஷிப் தேர்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி, ஸோ இது ஒரு ஆஃபீஸர் கேடட் அப்படிங்கிறது வரைக்கும் வரும். இந்த ஜென்ரல் ஓபி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் லெவலுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா போகும். ஸோ இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேப்டன் லெவலுக்கு போக முடியாது. ஸோ அதுக்கு கீழே என்ன செய்ய சொல்லக்கூடிய இந்த கேடட் ஆஃபீஸராக என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம் இந்த குரூய் ஷிப் தேர்டு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நல்ல ஜாபு தான், அதுக்கு டிப்ளமோ அப்படிங்கிறது தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். டிப்ளமோ இன் மெரைன் இன்ஜினியரிங்கில் நீங்கள் எந்த ஸ்டடீஸ்னால என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்டிசிடபிள்யூ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ்போர்ட், விசா இதெல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இந்த கப்பலில் வேலை வேணும், கப்பலில் எனக்கு போகிறதுக்கு பிடிக்கும், அந்த மாதிரியான ஜாப் தேவை அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு இதில் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா போயிடலாம். ஸோ கப்பலில் தான் வேலை வேணும், அதுக்கப்புறம் டிப்ளமோ தான் நான் வந்துட்டு இந்த மெரைன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கேன், உடனே எனக்கு ஜாப் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த குரூய் ஷிப் தேர்ட் ஆஃபீஸர் இந்த ஜாபை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். சேலரியும் நல்ல அஃபோர்டபுளாகவே என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்காங்க. ஸோ எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ டாப் 10 மெரைன் காலேஜஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே டிப்ளமோ கோர்சஸ் இந்த மெரைன் ஸ்டடீஸில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த குரூய் ஷிப் தேர்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு நீங்கள் போகலாம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை என்ன செய்யலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். இந்த டாப் மெரைன் காலேஜஸ் அப்படியான வீடியோ. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஜாபை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபருக்கும் வந்துட்டு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. கமெண்ட்டில் நான் சொன்னதை மதித்து கொஞ்சம் அவர் வந்துட்டு இந்த கண்டென்ட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் எனக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாகவும் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை என்ன செய்கிறேன் அப்படின்னா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்துட்டு துணுக்குமட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கட்டாயமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் என்னுடைய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் எனக்கு கேள்விகள் என்ன செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட் நான் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.